பல்லடம் அருகே மாதப்பூர் ஊராட்சி பணிகளில் ஊராட்சி தலைவர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளியே நடப்பு செய்த வார்டு உறுப்பினர்கள். திராவிட கட்சிகளின் ஊழல் பட்டியலை வெளியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலை சொந்த கட்சியில் நடைபெறும் ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்ய தயாரா? மாதப்பூர் ஊராட்சி துணைத்தலைவர் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சாதாரண கூட்டம் ஊராட்சி தலைவர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. சட்ட விதியை பின்பற்றுவது இல்லை என்றும், குடிநீர் விவகாரத்தில் 15,000 கொடுத்தால் இணைப்பு வழங்கப்படுவதாகவும், ஜல்ஜீவன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு ஊராட்சி தலைவர் காலம் தாழ்த்துவதாகவும், கவுன்சிலர்களின் கோரிக்கைகளை செவி சாய்ப்பதில்லை என்றும், 60 நாட்களுக்கு ஒரு முறை நடத்த வேண்டிய கூட்டத்தை காலம் தாழ்த்தி நடத்துவதால் கூட்டத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் முன்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கூறி, மாதப்பூர் துணைத்தலைவர் பாலு மற்றும் 4 கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். அப்போது ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் எல்லாம் கூட்டத்தை நடத்த வந்தால் அதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் வரும் என்று பஞ்சாயத்து தலைவர் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 5 வார்டு கவுன்சிலர்களும் இக்கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது இதன் துணைத்தலைவர் பாலு செய்தியாளர்கள் மத்தியில், திராவிட கட்சிகளின் ஊழல் பட்டியலை வெளியிடும் அண்ணாமலை அவரது கட்சிக்குள் இருக்கும் இதுபோன்ற பஞ்சாயத்து தலைவர்களின் ஊழல் பட்டியலையும் வெளியிட வேண்டும் என்றும், இந்த பஞ்சாயத்தின் ஊழல் முறைகேடுகளை அண்ணாமலை பல்லடம் வந்தபோது ஆதாரங்களோடு பாஜகவினரை வழங்கியதாகவும், அதற்கு உண்டான நடவடிக்கையை அண்ணாமலை எடுக்கவில்லை என்றும், முறைகேடுகளில் ஈடுபடும் மாதப்பூர் ஊராட்சி தலைவர் மீது பாஜக தலைவர் அண்ணாமலை நடவடிக்கை எடுக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரி தப்பு பண்றதுனால இந்த மாதிரி தலைவர்கள் வந்து தனிச்சியா நடக்கிறாங்க. ஏழமாவது அதிகாரம் நடக்கிறாங்க. ஏழமாவது அதிகாரம் தலைவர் நான் சொல்றது நடக்கணும். ஒரே ஆணவத்தில் நடக்கிற காரணம் இந்த மாதிரி ஊராட்சி செயலாளர்கள் ஜோனல் வீடியோக்கள் வீடியோக்கள் நீங்க இந்த கொடுத்து இப்பவே போய் ஒரு கோரிக்கை கூட ஒரு தீர்மானம் கூட வைக்க முடியாது. 3 வருஷம் இதுவரைக்கும் ஒரு கான்கிரீட் வீடு போட்டதை தவிர வார்டு மெம்பரோட திருப்பதிக்கு எங்க வீட்டுல போனோம்னா அங்க ஏதாவது ஒரு கான்கிரீட் வீடு போட முடியுதுங்களா? வார்டு மெம்பர் சொல்றது ஏதாவது ஒரு இடத்துல போடுறாங்களா? இப்ப என்ன கோரிக்கை சொல்லுங்க, என்ன பதில் பாத்துக்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் ஒன்றியம் மாதப்பூர் கிராம ஊராட்சி மன்ற கட்டிடம் இது. இங்கே வந்து மாதப்பூர் ஊராட்சி மன்ற துணைத்தலைவராக நான் இருக்கிறேன். இங்கே வந்து பிஜேபி சேர்ந்த அசோக்குமார் என்பவர் தலைவராக இருக்கார். இங்கே நடக்கிறது பூராமே முழுக்க முழுக்க அராஜகம் நடக்குது. இந்த கூட்டம் மாமன்ற கூட்டங்கிறது 30 நாளுக்கு ஒருக்க நடத்தணும். இப்போ 63 நாளுக்கு அப்புறம் நடத்திட்டு அதுலேயும் நாங்கள் வார்டு உறுப்பினர் யார் எந்த தீர்மானத்தை சொன்னாலும் அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றதில்லை. தலைவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் ஊராட்சி செயலாளர் ஜோனல் பிடிஓ பிடிஓ அனைவருமே அது மாதிரி தான் நடக்கிறாங்க.
இந்த கூட்டம் தவறாக நடக்குது, இந்த கூட்டத்தை ரத்து செஞ்சுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துலேருந்து வந்து கூட்டம் நடத்தும்னு சொல்லி நான் கோரிக்கை நேரத்தே சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் ஊராட்சி செயலாளரோ ஜோனல் பிடிஓவோ பிடிஓவோ தலைவரோ யார் இந்த கோரிக்கைக்கு இது ஏற்றுக்கிறது இல்லை. இங்கே மாதப்பூர் ஊராட்சியில் இந்த பக்கம் இருக்கிற ராஜேஷ் நகர் ராம்நகரில் பப்ளிக் டேப் போடணும்னு சொல்லி, பொது குடிநீர் குழாய் வந்து இருக்கிறதுல ரெண்டு பைப் வச்சு பண்ணணும், ஒரு மூணு இடங்களை புதுசாக போடணும். இந்த கோரிக்கை வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாந்தேதி கிராம சபை கூட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், இது வரைக்கும் போடவே இல்லை. 10 மாதமாக ஒரு பப்ளிக் டேப்புக்காக கேட்குற ஒரே ஊராட்சி இந்த 12,500 ஊராட்சியில் இந்த மாதப்பூர் ஊராட்சி தான். இதே மாதிரி தான் வார்டு உறுப்பினர்களுக்கு எந்த உரிமையும் இங்கே கொடுக்கப்படுறதில்லை, துணைத்தலைவரையும் எந்த உரிமையும் கொடுக்கறதில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க, அவருக்கு தேவையான கான்ட்ராக்டரை வச்சு செய்கிறாரு, ரொம்ப மோசமான நிலைமையில் தரமில்லாமல் செய்கிறாங்க. அதை கேட்டோம்னாலுமே அது அப்படி தான் வரும், ஜேசிபி போனால் லாரி போனால் உடையுங்கிறாரு. காங்கிரீட் வீதி போடுறது நம்ம 10 வருடம் 20 வருடம் இருக்குது, இவர் போட்டது போன வருஷம் போட்டது இந்த வருஷம் உடஞ்சி போச்சு என்னன்னு கேட்டோம்னா அது அப்படித்தான் வரும், ஜேசிபி போனால் உடையுங்கிறாரு, லாரி போனால் உடையுங்கிறாங்க, காங்கிரீட் வீதி ரெண்டா பொழுந்துருக்குது, இந்த மாதிரி தரமற்ற வேலைகளை செய்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து 7 நாளைக்கு முன்னால் அறிவிப்பு கொடுக்கணும், அது முறையாக செய்யலை. அஜெண்டா பேப்பர் சர்வ் பண்ணணும், அதையும் செய்யறதில்ல. இது மாதிரி இந்த மாதப்பூர் ஊராட்சியில் முறையற்ற ஊழல்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து தடுப்பணை கட்டினதில் ஊழல், இதே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து மற்ற எல்லா கட்சியும் ஊழல்னு சொல்கிறாரு, அதே மாதிரி அவரோட கட்சிக்கார ஊழலை அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கொடுத்துருக்குறோம், இந்த மாதப்பூர் ஊராட்சியில் என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு. இதே தடுப்பணையே கட்டாமல் பணம் எடுத்திருந்தாங்க, அதை போய் ரேட்டில் பண்ணி குண்டான வந்து இதாக இருக்காங்க, தவறு நடந்தது உண்மைதான்னு அதை வந்து ஐபிஎஸ் அவர்கள் அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. கட்சிக்காரர் செஞ்சால் அது ஊழல், பிஜேபிக்காரங்க செஞ்சால் அது ஊழல் இல்லையா? இந்த மாதிரி நிறைய மாதப்பூர் ஊராட்சி தண்ணி பைப் பஞ்சாயத்து வாங்கினது, அதே மண்ணு வலிக்கிறது, மண்ணு வலிக்கி பஞ்சாயத்துலேயுமே தீர்மானம் இந்த பஞ்சாயத்தில் மட்டும் வேணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எது பண்ணணுமோ அது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அசோக்குமார் இருக்காரு. இது ஏகப்பட்ட இதுகள் இருக்குது. நான் அண்ணாமலை அவர்களுக்கு சவால் சொல்கிறேன், மற்ற ஊழலை செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் முதல்ல உங்கள் கட்சி ஊழலை சரி பண்ணுங்க, இதை பற்றி ஒரு முறையும் உங்கள்கிட்ட தகவல் கொடுத்தாங்க உங்கள் கட்சிக்காரங்க, ஆனால் இது மட்டுமே ஏன் விசாரிக்காமல் இருக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு? மற்ற கட்சிக்காரன் செஞ்சால் ஊழல் செய்யறது உங்கள் வேலையா? உங்கள் கட்சி ஊழல் செஞ்சால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் மாநகராட்சியில் வாங்க, ஐபிஎஸ் மற்ற இதில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அதே மாதிரி மாதப்பூர் ஆட்சியிலையும் வந்து உங்கள் ஆளுகள் டீம் அண்ணாமலை ஐபிஎஸோட டீமை வச்சு கண்டுபிடிச்சி இதில் என்னென்ன ஊழல் இருக்கு எடுத்து அவருக்குண்டு என்ன வாங்கி அதுக்கு உறுதுணையாக நாங்கள் இதே செஞ்சாலும் கேட்கணும். வந்து உங்களை ஐபிஎஸ் மாநகராட்சிக்கு வரணும், இருக்கிற நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதை சிறப்பு கவனம் எடுத்து மாதப்பூர் ஊராட்சி வந்து பார்த்து அதுக்குண்டான நடவடிக்கை ஒரு வருஷம் 2 வருஷமா இருக்காங்க போட்டு தரல, இதை விட ஒன்றும் மோசமான நிலைமைகள் இருக்கு. எங்க காங்கிரீட் வீதி தேவை செய்ய வாங்கிறாங்க, தேவையில்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும்தான் நடத்திட்டு இருக்காரு. இங்க முழுக்க முழுக்க பிஜேபியோட அராஜக ஆட்சி நடக்குது மாதப்பூர் ஊராட்சியில. அதனால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எல்லார்ட்டையும் சொல்ற குறை சொல்ற, நீங்க உங்க கட்சிக்காரர்களோட குறைகளை வந்து இங்க வந்து பார்த்து இதுல குறை இருக்குங்கிறத நான் நிரூபிக்கிறேன், நீங்க அதை சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி பண்ணப்படு. இன்னைக்கு வந்து நாங்க இந்த கூட்டத்தை நிராகரிக்கிறோம். இந்த கூட்டம் வந்து 60 நாட்கள் நடந்திருக்கணும், இது 63வது நாள் 64வது நாள் வைக்கிறாங்க. நாங்க 1 மாசமா ஊராட்சி செயலாளர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் கூட்டம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி, அவர் தலைவர் சொல்லிட்டு பண்ணிடுறேன்னாரு. அவரு கூட்டம் இருந்தும் தேதி போட்டு இப்போ 63வது நாள் நடத்து, அதையும் கேட்க அது இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாள் 3 நாள் என்ன அவங்க அப்படி பேசுறாங்க.